குடும்பம் நலமாக இருக்க வழிகள் என்ற தலைப்பில் உரையாற்ற ஸ்கை துணை பேராசிரியை பவானி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன் அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகின்றேன். கடந்த 2008 மனவளக்கலையில் இணைந்தவர், டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றுள்ளார். 12 மனவளக்கலை அனுபவங்களோடு சிறந்த இல்லத்தரசியாக இருந்து வருபவர் இன்று குடும்பம் நலமாக இருக்க வழிகள் என்ற தலைப்பில் உரையாற்ற பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட் ஸ்ரீராம் ஆசிரமா அல்சூர் மன்றத்திலிருந்து உரையாற்ற வந்திருக்கும் துணை பேராசிரியை பவானி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் மேடம். இந்த இணைப்பில் வந்திருக்கும் அனைத்து என்னோட குருமார்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். எனக்கு நீ கொடுத்திருக்க தலைப்பு குடும்பம் நலமாக இருக்க வழிகள். குடும்பமும் அமைதி குடும்பத்தில் அமைதி தேவை. ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படாம நம்ம எல்லாரும் ஒத்தாக குடும்பத்துல வாழ்க்கை முறையை அமைச்சிக்க வேண்டும். அமைதி வந்து எங்க தொடங்குதுன்னு சொன்னாக்கா சமுதாய விரிவாக அமையணும். பிணக்கு சிலர் வாழ்க்கையில சிறிதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம். ஆனா அமைதியான திருப்தியான வாழ்க்கையை நம்ம வகுத்து கொண்டு நமது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை வந்து நம்ம செய்ய வேண்டும். இதுதான் நம்ம ஞானத்தின் பலன். என்ன பிறர்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சு அதை நல்ல முறையில வந்து நம்ம செயலாற்றி பழகிக்கணும். அதை வந்துட்டு அவங்க கிட்ட நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். நமக்கு வந்து தேவையானதை நம்ம வந்து எடுத்துன்னு நல்ல முறையில செயலாற்ற பழகணும். குறை வந்து அடுத்தவங்க கிட்ட கம்மியா இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்கள வந்து குடும்பத்துல அமைதி காக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பொறுப்பு. அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி நம்ம வந்து குடும்பத்துல இருந்தா பிணக்குதான் இழப்படும், அதனால நம்ம வந்து அமைதியா இருக்கணும், ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட இது. அப்புறம் உடல் நலம், மனவளம், செல்வ வளம் வேணும். குடும்பத்துல வந்து பொருளாதாரம் கரெக்டா இருந்தா தான் நம்ம வசதியா இருக்க வேணும். ஆனா குடும்பத்துல அனைவருக்கும் பொருள் வளம், உடல் நலம், மனவளம் சரியாக அமையணும். அமையலைனாக்கா அந்த இடத்துல வந்து பிணக்கு தான் ஏற்படும். அவங்களுக்கு குடும்பத்திலே வந்து கடவுள் தன்மை இருக்கணும், கடவுளோட இது இருக்கணும், பக்தி மார்க்கமும் இருக்கணும், இயற்கை தத்துவமும் இருக்கணும். இயற்கை பத்தியும் நம்ம அறியணும், வாழ்க்கை தத்துவத்தையும் அறியணும். ஞானம் வந்துட்டு நம்மளுக்கு அனைத்து பாடங்களை கத்து கொடுக்கலாம். ஆனா அதை வந்து நம்ம வந்து எந்த முறையில நம்ம செயல்படுத்துறோம்ன்றது இருக்கு தேவை. மனைவிக்கு குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது. குடும்பத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பார்த்து எல்லாமே வந்துட்டு உறவினர்களே ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஆகட்டும், ஒரு அடுத்தவர்களை பக்கமாகட்டும், ஒரு குடும்பத்திலேயே ஆகட்டும், எல்லாருமே ஒரு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகம், ஒரு யூனிவர்சிட்டியை நம்ம வந்து கத்துக்கலாம். அது வந்துட்டு என்னன்னாக்கா இயற்கையிலே நம்மளுக்கு மனைவிக்கு இப்ப வந்து ஒரு கணவனும் மனைவியோ, கணவனுக்கு தெரியாம மனைவியோ, இல்ல மனைவிக்கு தெரியாம கணவனோ சம்பாதிப்பது, செலவு செய்யறது, அவங்களுக்கு தெரியாம நம்ம எடுத்து வைக்கிறது, ஒருத்தரோட ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம வந்து ஒளிவு மறைவு இல்லாம நம்ம வந்து சொல்லணும். அப்ப அந்த மாதிரி இல்லைன்னா குடும்பத்துல அமைதி கிடைக்காது. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு தெய்வீக உறவு இருக்காது, பிணக்குதான் அந்த இடத்துல ஏற்படும். அப்புறம் வந்து விமர்சித்தல், ஒருத்தரை பார்த்து விமர்சிக்கிறது, குடும்பின உறவினர்களை வந்து கண்டு ஒரு குறைவுள்ள வாழ்க்கை தான் அமையும். எப்பயுமே குறைபட்டு கொண்டிருந்தா எப்பயுமே ஒருத்தரை பார்த்து அவங்கள பத்தி குறை சொல்ல சொல்ல நம்மளுக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது. இன்னிலிருந்து அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறத நம்ம விட்டுடணும், அந்த குறை பேசுறத விடணும். கட்ட கமெண்ட் பண்ணக்கூடாது, யாரையுமே கமெண்ட், அவங்க அந்த மாதிரி, இவங்க இந்த மாதிரின்ட்டு இருக்கலாம். அவங்க கிட்டயும் ஒரு நெகட்டிவும் இருக்கலாம், பாசிட்டிவும் இருக்கலாம். நம்மளுக்கு அந்த அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவை நம்ம எடுத்துக்கின்னு அவங்கள குறை சொல்லக்கூடாது. அவங்களை நம்ம எந்த வழியில நம்ம இருக்கோமோ அவங்களும் இவங்களை பார்த்து ஓ இவங்க இந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்திருக்காங்கோ, இவங்க கிட்ட என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அதுதான் வாழ்க்கை. அவன் இதுக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது, டிமாண்ட் வந்து பிறர்கிட்ட நம்ம வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது.
எனக்கு வந்துட்டு இதுதான் வேணும், நீ இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது நீ செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணக்கூடாது. கமெண்ட் வந்துட்டு ஓ அவங்க அப்படித்தான், இவங்க இப்படித்தான், எதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அமைதியா வாழ்க்கை நடத்தணும்னா வெற்றியோட வாழணும், எல்லோர்கிட்டமும் நம்ம நட்பு நலத்தோட வாழணும், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். பிறரை வந்து குறை கூற விட்டுட்டு விடக்கூடாது. நம்ம வந்து அடுத்தவங்க வந்து குறை சொல்ற அளவுக்கு நம்மளும் நடந்துட கூடாது, அவங்களையும் நம்ம குறை பேசக்கூடாது. அதிலும் கணவன் மனைவி இருவரும் எந்த வகையில ஒளிவு மறைவின்றி ஒரு தெய்வீக உறவு இருக்கணும். சிக்கனம் வந்துட்டு சிக்கனமா இருக்கணும். எப்பயுமே வந்து சிக்கனத்துல வந்துட்டு சிக்கனமும் பிணக்கேழ காரணம் எதுனாக்கா நான்கு. இது சுவாமிஜி வந்து நம்ம சொல்லியிருக்காரு ஒரு கவி, சின்ன கவி, சிக்கனம் சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவரும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து எதிர் விளைவுகளை கணித்து கொண்டு மிக்க நலமுள்ள வழியே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும். சுவாமிஜி வந்து நம்மளுக்கு அந்த சிக்கனத்தை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அதிலும் பிணக்கேழத்துக்கு எப்படின்னாக்கா காரணம்னா காரணம் இருக்குது, அளவு, தேவை, நீடு, குவான்டிட்டி, தன்மை, காலம், டைம். இத வந்துட்டு எப்படி கொடுத்துருக்கா சுவாமிஜின்னா, நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்பா அம்மா மகன் ரெண்டு பேரும் டிசைட் பண்றாங்க. ஏதாவது ஒரு ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் இல்ல ஒரு சைக்கிள் வாங்கணும்னா கூட அம்மா கேக்குறாங்க, ஒரு ப்ரெஷர் குக்கர் வாங்கி கொடுங்க, இல்ல எனக்கு மிக்சி வாங்கி கொடுங்கன்றாங்க. அப்போ அதோட தன்மை அளவு எவ்வளோ, அதோட குவான்டிட்டி எவ்வளோ. இப்ப சைக்கிள் வாங்கினா அதனால என்ன இருக்கோ, அம்மாவுக்கு என்ன தேவை, ஒரு குக்கர் தேவை இல்ல ஒரு மிக்சி தேவை, இதை வாங்கி கொடுக்கலாம். அப்பாவும் மகன் அம்மாவும் மகன் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டு அதை வந்துட்டு இது பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. எந்த மாதிரி வாங்குறதுன்னு, ஒரு குவான்டிட்டி எப்படி வாங்குறது, எப்போ வாங்கலான்ட்டு ஒரு முடிவுக்கு வாங்கின வராங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாதான் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு பிணக்கில்லாத வாழ்க்கை வரும். அப்ப தியாக மனம் உள்ளதா நம்மளுக்கு இருக்கும். சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை வந்துட்டு எப்படின்னா, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், எத்தனையோ நன்மைகள் வந்து நமக்கு வந்து பிறர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிறது. கொஞ்சத்தை சின்னத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பிற விருப்பம் போல சிலவற்றில் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காத, அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம், நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஆனா எவ்வளவு நூறு நன்மைகள் அனுபவிக்கிற போது ரெண்டே ரெண்டு நன்மை ஏதாவது அவர்களுக்காக நம்ம விட்டு கொடுத்தா என்ன, அதுதான் சகிப்புத்தன்மை. அவங்களுக்காக சரி, அவங்க தானே போட்டோம் பெரியவங்க, அவங்கள விட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு அது சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை வந்தாதான் அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இது. அதே போல அவங்களுக்கு சொல்றத, அவங்க சொல்றது செய்யட்டும், நாம எப்பொழுதும் ஒரு உதவியா இருக்கணும். அவங்க ஏதாவது சொல்லின்னு போட்டோம், அவங்க நம்மளை பத்தி எது சொல்லட்டும், நம்ம வந்து ஒரு உதவியா இருப்பேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தல், அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு தியாகம் கூட ஆகும். நாம் விட்டு கொடுத்து வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து இன்பமா இருக்கும். அதுலாம் அவர்கள் வந்து இன்பம் அடைஞ்சா போதும்ன்றது வந்து தியாகம். எப்படி சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம்ன்ற மூன்றையும் சரியா நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னா குடும்பத்தில் உள்ள விணக்குகள் பெரும்பாலும் தீர்ந்துவிடும். வீட்டுல வந்துட்டு நம்ம எப்படி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா எப்படி குடும்பத்துல வந்து எந்த வித பிரச்சனை இல்லாம நம்ம இருக்கலாம். குடும்பத்துல வந்து தன்முனைப்பு இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து குடும்ப தலைவனுக்கு ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. உணர்ச்சி வயப்பட்டு எதையும் இருக்கக்கூடாது. உணர்ச்சி வயமின்றி ஏதாவது எமோஷனல்லா நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. பேராசை, பேராசை இருக்கக்கூடாது. பேராசையை வந்து நம்ம வந்து நிறைமணமா மாற்றிக்கணும். சினம், சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம், இந்த ஆறு குணத்தையும் சீரமைச்சு நம்ம வந்துட்டு நாள் தவறாம நம்ம வந்து இந்த பயிற்சியை தவறாம நம்ம செய்யணும். அப்போ அந்த அருகுணத்தை சீரம் இருக்கும்போது பயிற்சிக்கு நம்ம அப்பொழுதுதான் அந்த பிரச்சனை இல்லாம அந்த பிணக்கு அந்த இடத்துல வராம ஒழிக்க முயல வேண்டும். இன்னொரு வாட்டி வராது. அப்புறம் பிறவி பெருங்கடல் நீந்த குடும்ப அமைதி வேணும் நம்மளுக்கு. சினம் தவிர்த்து, சினம் வந்தாக்கா சினத்தினால் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி வருதுனாக்கா, அந்த ஒரு சின்ன உதாரணம்,
வந்துட்டு சாக்ரட்டிஸ் என்ற ஒரு ஞானி இருக்காரு. அவர் மனைவி கொஞ்சம் எப்பயுமே துடுக்காவே எப்பயுமே பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து சாக்ரட்டிஸோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்து அவங்களுக்கு பிடிக்காது, ஏதாவது திட்டிக் கொண்டே இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அவரு வந்து மனைவி பேசட்டும் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுவாரு. ஆனா ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவம் வந்துட்டு என்ன பண்றாங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து தலைமையில புல்லு கொட்டிடுறாங்க. ஏன் எப்பயுமே நீ இந்த மாதிரி இருக்குன்னு, சரி இத்தனை நாள் இடிச்சு இப்ப மழை தானே வந்தது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரு சொல்லி இது பண்ண பொறுமை காக்குறாரு அந்த இடத்துல. அப்போ சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சின்ன எடுத்த கொள்ளுனாக்கா அப்புறம் வந்து பிறரை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். மேலும் சின்ன வந்துச்சுன்னா அவங்கள அவமதிக்கிறோன்றதுதான் அர்த்தம். ஒருத்தர் மேல எப்பயுமே கோவப்பட்டுதான் அவங்கள அவமதிக்கிறோம், நம்மளையும் நம்ம இது பண்ணிக்கிறோம் தான். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு யாராவது வந்தா கூட நம்ம சினம் பண்ணும்போது எழுந்து போயிடுவாங்க, ஐயா இவங்க வீட்டுல எப்பயுமே சண்டை எதுக்காக. அப்புறம் கணவன் மனைவியில ஒரு ஒருவரோட ஒருவர் உயிரை இணைத்து கொண்டிருக்க கூட அனைத்து இதுவும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அளவுக்கு தியாக உள்ள இருந்தாதான் நம்மளால செய்ய முடியும். குடும்பத்துல என்ன சொல்றாரு சுவாமிஜி, அவரோட மணிமொழிகள் வந்துட்டு ரொம்ப அருமையா சுவாமிஜி கொடுத்திருக்காரு. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உடல் நலம், மனவளம், மன அமைதி, மனவளம், செல்வ வளம் இருக்கணும் எல்லாருக்குமே. தம்பதியினிடையே தனியான ரகசியம், தனித்தனியா பொருள் வரவு செலவு இருக்கக்கூடாதுன்றாரு. வரவுக்குள் செலவு செய்தல் வேண்டும். அவரு சொல்றது சுவாமிஜி வந்துட்டு அதான் சொல்றாரு, தேவைக்கு அதிகமா பொருள் சேர்க்காதீங்க. எவ்வளவு தேவையோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி இவ்வளவு இருந்தா போதும். இன்னும் அதிகமா இத ஒரு துணி வாங்குறது எதையாவது ஒரு ஏதோ ஒரு பொருள் இருந்தாலும் நம்ம வந்து அதிகமா சேர்த்துக்க கூடாது. தேவைக்கு இருக்கிறத நம்ம சேரணும். சடங்கு சம்பிரதாயம் பண்டிகை இதெல்லாம் இப்ப வந்து பண்டிகைக்கு எல்லாம் நிறைய பேர் செலவு பண்றாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இந்த அளவுக்கு தேவைன்னு சிந்திச்சு தேவையானது வரைக்கும் நம்ம செய்யணும், வீட்டுலன்னா விட்டுடணும். அப்புறம் குடும்ப உறுப்பினர்களை வந்து உறுதியான, நெருக்கமான, உண்மையான நட்பு நில வேணும். ஒரு குடும்பத்துல வந்துட்டு உண்மையான ஒரு அன்பு இருக்கணும். இந்த பொய்யான பேக்கா நடிக்கிறது, அவங்க கிட்ட உள்ள பின்னால பேசுறது, அவங்கள எதிர்க்க பார்த்தவன அந்த மாதிரி உறவு இருக்க கூடாது. உண்மையான அன்பு, ஏன்னா அது இருக்க இருக்க வஞ்சமா மாறிடும் அவங்களுக்கு. அப்புறம் தம்பதிக்குள்ள ஒருவருக்கு ஒருவர், இருபாலரும் ஒருவருக்கு ஒருவர் கற்பை தவிர வேற எதையுமே தியாகம் செய்யலாம். ஒருவரை ஒருவர் மற்ற புரிந்து கொண்டு மதிக்க கத்துக்கணும். தேவை, அளவு, முறை, காலம், டைம், நீட், டைம், குவாலிட்டி, குவான்டிட்டி, இதுல ஏற்படும் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். எல்லாத்துக்குமே எது எதையோ ஒருவர் சச்சை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அந்த இடத்துல சரி நீங்களே பெரியவங்களா இருங்கன்னு விட்டு கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல பிணக்கு எழாது. நம்ம நீ பேச நான் பேசணும்னா அந்த இடத்துல ஜாஸ்தி பிணக்கு வரும். தியாகம், ஒருவருக்கு இது தேவைன்னு சொன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு பிறந்த நாள் வருது, மனைவிக்கு பிறந்த நாள் வந்தா கணவன் வந்துட்டு ஒரு பரிசு வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி கணவனுக்கு பிறந்த நாள் வந்தா அவங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டலுக்கு போகணுமா, போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரணும். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு நல்லா இருக்கும். அது மூலம் பிணக்கிறணும். குடும்ப தலைவருக்கோ தலைவிக்கோ ரெண்டு பேருக்குமே குடும்பத்துல இல்ல யாருக்கும் தன்மனைப்பு இருக்க கூடாது, ஈகோன்றது இருக்கக்கூடாது. ஒருத்தரோட அதாவது ஒரு ஒரு இதுல சுவாமிஜி கேக்குறாங்க, சுவாமிஜி குடும்ப அமைதினு சொல்றீங்களே, குடும்பம் அமைதியா இருக்கிறதுக்கு இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்தா எப்படி சுவாமிஜி விட்டு கொடுக்கறது? யார் விட்டு கொடுக்குறது? மனைவி விட்டு கொடுக்கணுமா, கணவன் விட்டு கொடுக்கணுமாங்க? இதுல யார் அறிவாளி அவங்க விட்டு கொடுத்துருந்தோம், அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சரியாயிடும். ஏன்னா அறிவு இல்லாதவங்க வந்துட்டு அறிவு அவங்க சொன்னாலும் புரியாது, அதனால அறிவு உள்ளவர்கள் வந்து விட்டு கொடுத்துட்டாரு, அந்த இடத்துல பிணக்கு ஏற்படாதுன்னு சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்ற. சலனமற்ற விசாலமான மனம் தான் எதையும் தாங்கும். மனசுல வந்து எதுவுமே இல்லை, விசாலமா இருக்கணும். நம்ம எப்பயுமே பிறர் குற்றத்தை பெருசுப்படுத்தாத, குறைகளை நீ இதை செஞ்ச, நீ அதை செஞ்ச, நீ இதனாலதான் சொல்லிட்டு அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணும் எப்பயுமே. மன்னிப்பு இருக்க வந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் அவங்கள மன்னிச்சிடணும். அதையே குற்றம் நம்ம குறை கண்டு நிறந்தோம்னா அவங்களுக்கு நம்ம இதாகாது. பிறரோட கடும் சொற்கள் அவங்களுக்கு சொல்ல, அவங்கள பத்தி சொல்ல தெரிஞ்சா கூட சொல்ல சொல்லின்னு போட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்க கூடாது. நல்ல கருத்தா இருந்தா வாழ்க்கை துணைவரும் ஒத்துக்கொள்ளலன்னா அவர் ஒத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம், ஏதாவது ஒரு வாங்கணும் இதை சொல்றோம், அந்த கருத்தை அவர் ஏத்துக்கலன்னா கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம், இருக்கட்டும். அப்புறம் அவரே புரிஞ்சின்னு வந்துட்டு நம்மள கேட்பாரு,
நீ சொன்ன இல்லையா இதனால நம்மளுக்கு நன்மை தான் நம்ம வாங்கிடலாம். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் இருக்கும், இல்லைன்னா பிணக்கு தான் ஏற்படும். ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்துடணும். இந்த மாதிரி கணவன் மனைவி இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர், இவங்களை பத்தி கணவனை பத்தி மனைவியோ, மனைவியை பத்தி கணவனோ, வேறவங்க கிட்ட கமெண்ட் பண்றது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா எதுவா இருந்தாலும் அவங்கதான் அந்த ஃபேஸ் பண்ண போறாங்க. விட்டு கொடுத்தல், சகிப்பு தன்மை, தியாகம், இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த இந்த குடும்ப நல வாழ்வுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையானதா இருக்கு. அதனால சுவாமிஜி கூட அதேதான் சொல்ல, பிறரை குறை கூறுவது, பிறரை அடக்கி ஆள்வது, பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது, இவற்றை கலைந்து கொள்ள வேண்டும்ன்றாரு சுவாமிஜி. நமது குணங்களை வந்து செயல்களை கூர்ந்து கவனிச்சு ஒழுங்குபடுத்திக்கின்னு என்ன செய்ய வேணுமோ அது நமக்கு தானாவே வரும், கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அதனால அதுல பெரும் பகுதி நம்ம வந்து விட்டு கொடுத்து போயிடணும். அதனால நம்ம குடும்பத்துல இருந்து இதுல வந்து பழக பழக, நம்ம எப்படி பழகிறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் வருவாங்க. நம்ம பிள்ளைக்கு நம்ம வந்து அவங்க முன்னால சண்டை போடக்கூடாது. பிள்ளைங்க முன்னால அவங்களுக்கு வந்துட்டு சண்டை போடாக்கா அவர்களோட படிப்பு பாதிக்கும். இதெல்லாம் நிறைய இத பத்தி இது பண்ணி சொல்றாரு. எந்த ஒரு செயலையும் பொறுமையா இருந்து விழிப்பு நிலையோடு இருந்து மதிச்சு நம்ம வந்து சாதிச்சுக்கலாம். குடும்பத்துல வந்து அவர் எல்லாமே நம்மளுக்கு வந்து சந்தர்ப்பம் நம்ம குடும்பத்துலதான் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கிற விதம்தான் இருக்குது நம்மளுக்கு. எனவே அனைவரும் குடும்பத்துல வந்து மனிதப்புணர்ந்து பெண்ணின் மதிப்புணர்ந்து வாழ வேண்டும். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். வாழ்க வளமுடன் மேடம். இந்த வாய்ப்பு அளித்த மிக்க நன்றி. இதை இது பண்ணி கொடுத்த டாக்டர் கணிசார் அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. யதார்த்த உரை, நன்றி. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு தயாராக இருங்கள். அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகளுக்கு முன்பாக கேள்வி பதிலுக்கு தயாராகுங்கள் அன்பர்களே. இன்று 27/9/2020 மாலை 4:15 ஸ்கை யோகா ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் கன்னடா துவங்க இருக்கிறது. உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ் கே மயிலானந்தன் ஐயா அவர்கள் இந்த அடிப்படை பயிற்சியை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 12 நடைபெறும் இப்பயிற்சியின் ஜூம் ஐடி 5814081911, பாஸ்வேர்ட் 2005 ஆகும். நாம் வழக்கமாக நடத்தி வரும் ஜூம் ஐடியிலிருந்து இது வேறுபட்டது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இத்தகவலை அவரவர் தாய்மொழியில் கற்பது கற்றல் திறனை மேம்படுத்தும் என்ற உயர் நெறியிலே கன்னட மொழியில் நிகழவிருக்கும் இந்த ஆன்லைன் பயிற்சியை பற்றி உறவினர்கள் நண்பர்கள் பயனுற உதவுமாறு உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உலகமே மிகப்பெரிய அசாதாரண சூழலை சந்தித்து வரும் நிலையில் இந்நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம். வாழ்க வளமுடன். கேள்விகள் இல்லைங்கம்மா, யாருக்கும் டவுட் இல்ல போல. ஒரு நிமிஷம் சார், ஜூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து திருப்பி சொல்றேன். ஒரு நிமிஷம், ஆன்லைன் கன்னடா ஆன்லைன் பேசிக் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜூம் ஐடி 5814081911, பாஸ்வேர்ட் 2005. நம்ம WCC கர்நாடகா வாட்ஸ்அப் குழுமத்துல வந்து இந்த தகவல்கள் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு. யாருக்கு தேவையோ அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாங்க. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக குடும்பம் நலமாக இருக்க வழிகள் என்ற தலைப்பில் உரையாற்றிய துணை பேராசிரியை பவானி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம்.
தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய துணை பேராசிரியை பவானி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இன்றைய வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். இன்று மாலை 4:15 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, மறந்துவிட வேணாம். மயிலானந்தம் சார் வந்து இனாகிரேட் பண்றாங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் இறையோடு இணையலாம் வாருங்கள். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.